கிருஷ்ணகிரியில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த என்சிசி முகாமும் நடத்தப்படவில்லை. மாணவிக்கு வன்கொடுமை நேர்ந்த விவகாரத்தில் என்சிசி இயக்குநரகம் விளக்கம். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாமில் பங்கேற்ற பள்ளிகள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக ஆட்சியர் சரையு விளக்கம். முகாமில் மேலும் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாகவும் புகார். திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய கொடூரம். காயமடைந்த சிறுமிக்கு சிகிச்சை. இளைஞரை கைது செய்த காவல்துறை. தஞ்சை அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பெண் எஸ்ஐ பணி இடைநீக்கம். ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் இடைநீக்கம் செய்து டிஐஜி உத்தரவு. வயநாடு பேரழிவில் சிக்கியவர்களின் மாத தவணைகளை வழக்கம் போல பிடித்தம் செய்த வங்கிகள். வலுவான அதிருப்தியை பதிவு செய்துள்ள கேரள அரசு. கனமழை காரணமாக திருமூர்த்தி மலைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு. அமலிங்கேஸ்வரர் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்களுக்கு தடை. தேனியில் டோலி கட்டி சிகிச்சைக்காக தூக்கிச் சென்ற பெண் உயிரிழந்த நிலையில் சின்னூர் காலனி பகுதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. ஆய்வுக்காக சென்ற அதிகாரிகளும் புதிய தலைமுறை செய்தியாளர் குழுவும் திரும்ப முடியாத நிலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவியை கைது செய்தது காவல்துறை. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தம். நிதி பற்றாக்குறை காரணமாக தமிழக ரயில்வே திட்டங்களை தாமதப்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அமைச்சருக்கு கடிதம். நிலமோசடி புகாரில் சித்தராமையாவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. சிறப்பு நீதிமன்றத்திற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் முறைகேடு. 5 பில் கலெக்டர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 11 பேருக்கு நோட்டீஸ்.